இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் தொடர்பில் உலக வங்கியின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியுமான சாகர் ரத்நாயக்க தலைமையில் நேற்று நிதி அமைச்சில் இடம்பெற்றது. நிதி அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்க, அமைச்சர் திலும் ஆமணுகம்ப மற்றும் இலங்கைக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சந்திப்பின் போது நாட்டின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு மேலும் நிதி கண்காணிப்பு மற்றும் கடன் மேலாண்மையை மேம்படுத்தல், வரி நிர்வாகத்தை மேம்படுத்தல், இறையாண்மை நிதித்துறை இணைப்பு மற்றும் முறையான அபாயங்களை குறைத்தல், எரிசக்தி துறையை மேம்படுத்தல் மற்றும் கார்பனை குறைத்தல், மறுசீரமைத்தல் மற்றும் விளக்குதல், கொள்கை நிச்சயமற்ற தன்மையை குறைத்தல் மற்றும் பொருளாதாரத்தின் போட்டித்தன்மையை அதிகரித்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் தனியார் மூலதனம் மற்றும் சந்தையில் போட்டி மற்றும் சமூக பாதுகாப்பு நிறுவனங்கள், விநியோக அமைப்புகள் மற்றும் இலக்குகளை வலுப்படுத்தல் போன்றவற்றை பற்றியும் பேசப்பட்டது. இச்செயல் அமர்வில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் RHS சமரதுங்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் லைன் நிறுவனத்தின் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் பின்னர் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் மற்றும் உலக வங்கியின் பிரதிநிதிகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இவ்விடயத்தை குறித்து விளக்கம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் வாகனங்களுக்கான பதிவு கட்டணங்கள் உள்ளிட்ட சில கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தனவினால் வெளியிடப்பட்டுள்ளது. சாதாரண நடைமுறையின் கீழ் வாகனங்களை பதிவு செய்வதற்கான கட்டணம் 2000 ரூபாவாகவும் முன்னுரிமை அடிப்படையிலான வாகன பதிவு கட்டணம் 3000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒருநாள் சேவையின் கீழ் வாகனங்களை பதிவு செய்வதற்கான கட்டணம் 4000 ரூபாவாகவும், தாமதமாகி செலுத்தப்படும் வாகன பதிவு கட்டணம் பல்வேறு கட்டணங்களின் கீழும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு தாமத கட்டணமாக காருக்கு நாளொன்றுக்கு 100 ரூபாவாகவும், மோட்டார் சைக்கிளுக்கு 50 ரூபாவாக அறவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான உறுதிப்படுத்தல் சான்றிதழ்களை திருத்தம் செய்வதற்காக 3000 ரூபாய் அறவிடப்பட உள்ளது. இது தவிர 1600 சிசி இயந்திர கொள்ளளவில் 80 கிலோவாட்டுக்கும் அதிகமாக திறன் கொண்ட காரின் முதல் பதிவிற்காக 25000 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். மரம் நடுவோம் தேசத்தை காப்போம் எனும் தொனிப்பொருளில் மரம் நடுகை கிள்நொச்சியில் நடைபெற்றது. வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் சுற்றாடல் பிரிவின் அனுசரணையுடன் இரணைமடு குளம் ஆண்டிய பிரதேசங்களில் 500 மரக்கன்றுகள் நாட்டப்பட்டது. மரம் நாட்டும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக விவசாயம் மற்றும் கமநல சேவைகள், கால்நடை அபிவிருத்தி, நீர்ப்பாசன மீன்பிடி, நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் சிவபாலசுந்தரன், கிள்நொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன், வடக்கு மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் எந்திர வே பிரேம்குமார் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டு மரங்களை நாட்டி வைத்தனர். வவுனியாவில் ஐயப்ப விரதத்தை நோக்கும் சாமிகளுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்துக்களால் முன்னெடுக்கப்படும் சபரிமலை சுவாமி ஐயப்பர் விரத பூஜை வழிபாடுகள் நேற்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் வவுனியா தாண்டிக்குளம் ஐயனார் ஆலயம் மற்றும் கூமாங்குளத்தின் சபரிவாசன் தீர்த்த யாத்திரை குழுவினரால் நிர்மாணிக்கப்பட்டு வரும் பஜனை மண்டபத்திலும் சாமிகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. சபரிமலை தீர்த்த யாத்திரை குழுவின் குருசாமி கணேசலிங்கத்தாலும் ஐயனார் ஆலயத்தின் கிருஷ்ணா குருசாமியினாலும் ஐயப்ப சாமிகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. இதன்போது விசேட பூஜைகளும் நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.